வங்கி வங்கி கிளைகளில் நகை மதிப்பீட்டாளர்களாக பணிபுரிந்து வரும் நாங்கள் வங்கி கிளையில் பத்து குழிகளாக பணிபுரிந்து வருவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். ஒற்றை நீதிபதி, இரட்டை நீதிபதி ஆகிய இரு அமர்வுகள் நல்லதொரு தீர்ப்பை வழங்கியும் வங்கியில் பணிபுரியும் நகை மதிப்பீட்டாளர்கள் வங்கியினுடைய பணிநிரந்தர ஊழியர்களைப் போல் பாவித்து அவர்களுக்கு பணிநிரந்தரம் வழங்க வேண்டும் என்று எடுத்துரைத்தும் இந்தியன் வங்கி நிர்வாகம் செவிசாய்க்காமல் காலம் தாழ்த்தி வருவதை மீண்டும் முறையிட்டதன் அடிப்படையில் சென்னை தொழிலாளர் தீர்ப்பாயத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். அவ்வழக்கினுடைய தொடர்ச்சி இன்றுவரை நடைபெற்று வரும் நிலையில் இந்தியன் வங்கி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மீண்டும் மீண்டும் செய்த தவறையே செய்து வருகின்றது. அவதூறு வழக்கு அவர்கள் மீது தொடரவும் உள்ளோம் என்பதை இம்மாநாட்டின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். போராட்டம் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தாவிட்டால் இந்தியன் வங்கியினுடைய மண்டல கிளைகள் முன்பு மறியல் போராட்டமும் இந்தியன் வங்கியுடைய தலைமை அலுவலகம் முன்பு அறப்போராட்டமும் அதிலும் செவிசாய்க்கவில்லை என்றால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமும் வேலைநிறுத்தமும் செய்ய தயாராக உள்ளோம் என்பதை இம்மாநாட்டின் மூலம் கோரிக்கையாக வைக்கின்றோம்.